நான் உங்க பிரவீன். வடசென்னையில நான் பயணிக்கிற ஒவ்வொரு நொடியும் எனக்கு ஆச்சரியங்களையும் சுவாரஸ்யங்களையும் அது கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். போன வாரம் நாம பார்த்த பாக்ஸர் செந்தில்நாதனை போல பல விளையாட்டுகளிலும் திறமையான பலர் இங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. போகும்போது பார்த்தாக்கா வேற எங்கன்னா இருக்கிறவங்க எல்லாம் வந்து எல்லாமே வந்து சீசனுக்கு வந்து பொம்மை வித்துட்டு போறவன், ஒட்டகம் மேய்ச்சிட்டு போற மாதிரி தான். கொஞ்ச நாள் ஒட்டகம் கூட மேய்ஞ்சின்னு இருந்தீங்க, எதுக்கடா அவன் மேய்ச்சின்னுக்குறான்னா அப்புறமா ஏதோ கலவரம் நடந்து அதெல்லாம் விரட்டி விட்டாங்க, இங்கெல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தா பொம்மை செஞ்சுக்கிட்டு வந்து இருப்பான். திடீர்னு சாமி போட்டோ இந்த ரிக்ஷாவில் மாட்டிக்கிட்டு அது ஒரு யானை பிச்சு எடுக்கிற மாதிரி சாமி படத்தை பிச்சு எடுக்கிறவன் அவன் ஒரு டீம் உட்காந்துன்னு இருப்பான். இவனுக்கும் யாருக்குமே இந்த பூர்வகுடியும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கண்ணாடியை போட்டு எல்லாத்தையுமே வட சென்னையோடு பொருத்திடுவோம். எது எதுலாம் இந்த சமூகத்திலேருந்து உதிர்ந்து விழுதோ அதை எல்லாத்தையுமே இதில் சேர்ப்பான். அப்படியான பார்வையில் இருக்கிற வட சென்னை கிடையாது. வட சென்னையே இதுவரைக்கும் வந்து இலக்கியங்களில் முழுமையாக பதிவு பண்ண இலக்கியமே கிடையாது. ஏதோ நான் பார்த்தேன், இந்த பொருட்காட்சியை பார்த்துட்டு சொல்லுவாங்கள்ல, அங்கே ரேடியோவை வந்து இப்படி வச்சுருந்தாங்க, அதில் ஆல் இண்டியா ரேடியோன்னு ஒரு குரல் கேட்டுச்சு அப்படின்னே சொல்லிட்டு வய, நீ போனதுக்கப்புறம் வேறு ஒன்று கூட அது பேசியிருக்கோம், அது ஒரு நல்ல பாடலை பாடியிருக்கோம், என்னென்னவோ நடந்திருக்கோம், ஆனால் அதை பார்த்துட்டு ஒரு கட்டுரை போல் எழுதிடுவாங்க. அது கிடையாது வட சென்னை. வட சென்னைன்றது நீங்கள் வந்து இதுக்குள்ளே ஒரு எல்லா விதமான வாழ்வியெல்லாம் இருக்குது. ஃபுட்பால் பாக்ஸிங்னு இல்லாமல் இண்டோர் கேமான கேரம்லேயும் உலக சாம்பியன்களே வட சென்னையில் தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. கேரம் போர்ட் பிளேயர் இங்கே தான் இருக்கிறாங்க, அதுவும் தொடர்ந்து 2-3 முறை அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம மீடியாலாம் ஒன்றும் பெருசாக அவங்கள கொண்டு போகாது. ஆனால் ஒரு சதுரங்க விளையாட்டுக்கும் நீங்கள் கேரம் போர்டு நீங்கள் காயினை கொடுத்தீங்கன்னா கடைசி காயின் வரைக்கும் அவனோட காயினை போட்டு தான் உங்கள் கையில் ஸ்ட்ரைக் எடுத்துக்கும், ஸ்ட்ரைக்கரே வாங்க முடியாது. நீங்கள் அவ்வளோ பிரில்லியண்ட்லாம் இங்கே சாதாரணமாக விளையாடுவோம். வட சென்னையில் ஒவ்வொரு தெருவையும் கடந்து போகும்போது இளைஞர்கள் சிறுவர்கள்னு கேரம் விளையாடுறத பார்க்கும்போதே இங்கே பல திறமையான கேரம் விளையாட்டு வீரர்கள் இங்கே இருப்பாங்கன்னு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு நாளும் வட சென்னைக்குள்ளே வரும்போது நமக்கு புது புது அனுபவங்களாக கிடைக்குது. அப்படி ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது கேரம். கேரமில் வேர்ல்டு சாம்பியன்ஸ் எல்லாருமே இங்கே வட சென்னையில் தான் இருக்காங்கங்கிறது தெரிய வந்தப்போ எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. கேரம் விளையாட்டில் அர்ஜுனா விருது பெற்ற மரிய இருதயம்லேருந்து தொடர்ந்து கேரமில் உலகக்கோப்பைகளை தொடர்ந்து இந்தியாவுக்கு வாங்கி தந்த வீரர் வீராங்கனைகள் வட சென்னையை சேர்ந்தவங்கன்னு எனக்கு தெரிஞ்சப்ப எனக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. கேரமில் உலக அளவில் தொடர்ந்து சாதனை பண்ணின ரேஷ்மி, பரிமலா தேவி, இளவழகின்னு அந்த வரிசையில் இப்போ நாகஜோதியும் கேரமில் உலக அளவில் சாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வியாசர்பாடியில் இருக்க சத்தியமூர்த்தி நகரில் தான் நாகஜோதி வீடு இருக்குன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. நான் நாகஜோதி வீட்டை தேடி போக ஆரம்பித்தேன். 10 வயசுலேருந்து கேரம் ஆடி வர நாகஜோதியின் சாதனைகள் சாதாரணமானது அல்ல. அச்சீவ்மெண்ட் ஸ்டேட் லெவலில் வந்து கேடட் வின்னர் வந்திருக்கேன். சப்ஜூனியர் வந்து அண்டர் 14 கேட்டகரி சொல்லுவாங்க, அதில் வந்து 3 டைம்ஸ் வின்னர், நேஷனல்ஸில் 1 டைம் ரன்னர். ஜூனியர் வந்து அண்டர் 18 கேட்டகரி, அதில் 2 டைம்ஸ் ஸ்டேட் சாம்பியன்ஷிப், நேஷ்னல்ஸில் 3rd பிளேஸ். அதுக்கப்புறம் யூத்தில் 2 டைம்ஸ் ஸ்டேட் சாம்பியன்ஷிப், சீனியர் நேஷ்னல்ஸ்லையும் வின் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி சீனியர் ஏஜ் இப்போ தான் வந்தது, ஆனால் ஜூனியர் ஆடும்போதே சீனியர்லேயும் வின் பண்ணியிருந்தேன் ஸ்டேட் சாம்பியன்ஷிப். சீனியர் நேஷ்னல்ஸ் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணேன், சம் பேட் லக் நல்லா அதில் ப்ரீ குவார்ட்டர் லூஸ் பண்ணிட்டேன், பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக. நாகஜோதியின் அப்பா காத்தவராயனும் ஒரு கேரம் பிளேயர் தானா? 1979 கேரம் ஆடுறேன். நமக்கு வசதி வாய்ப்பு குறைவு, வசதி வாய்ப்புனா 0% வசதி வாய்ப்பு குறைவு. அப்படியே ஆடுவேன், போர்டு ஆடுவேன். டில்லி அண்ணன் ஒத்துக்கிறாரு, கடைசி அப்போ தான் டில்லி அண்ணன் ஒத்துக்கிறாரு. அவர் எனக்கு ஸ்டைர் வாங்கி கொடுத்து, ஒரு போர்டு வாங்கி கொடுத்து, ஏன்னா அப்படி ஃபாலோ பண்ணி வந்தார். அவர் கொஞ்சம் அவருடைய ஸ்ட்ரென்த்தும் குறையும் போது நம்ம அப்படி கவனிக்காமல் விட்டார். நம்ம நல்லா ஆடுவோம், நல்லா ஆடுனா ஒரு முகவரி சொல்லக்கூடிய ஆட்டக்காரர் தான் நம்ம. எம்எல் நிறைய வெளியில வந்து ஆடுவாங்க போவாங்க. அதுக்கப்புறம் நம்மளை கை பிடிச்சின்னு கூட்டும் போகிறது ஒரு கைடு இல்லை, வழிகாட்டுதலான ஆள் இல்லை. அந்த ஒரே ஒரு கஷ்டத்தினால தான் இப்போ நாம் இப்போ பெரிய அனுப்புறது. இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற நம்ம பசங்களெல்லாம் கூப்பிட்டு கிட்டத்தட்ட 80 பசங்களுக்கு கபடி, கேரம் போர்டு, செஸ்ஸு, செட்டில் கார்க்கு நாளும் வாங்கி கொடுத்து ஆட வச்சேன். இந்த கூட் செட்டில் தான், இதுதான் எங்களுக்கு மைதானம், வேறு கிரவுண்டே எங்களுக்கு இல்லை. இப்போ அதை சொன்னால் சமூக அச்சுறுத்தினால இப்போ போலீஸ் அனுமதிக்கிறது. இப்போ அந்த பசங்களாம் அப்படி தடைப்பட்டு போச்சு, கபடி ஆட முடியல, இடம் இல்லை. ஒரு கிரவுண்ட் இருக்குது சத்தியமூர்த்தி நகரில், அந்த கிரௌண்டில் பார்த்தா வெறும் ஃபுட்பால் மட்டும் ஆடுறாங்க. ஃபுட்பால் ஆடினாலும் பரவாயில்ல, அதில் சென்டர் சென்டராக கிரிக்கெட் ஆடுறாங்க. ஒரு கிரவுண்டில் 5 இடத்துல ஸ்டெம்ப் நட்டு கிரிக்கெட் ஆடுறானுங்க, ஒரு இடத்துல ஃபுட்பால் ஆடுறாங்க. இதில் கபடி ஆடுறதுக்கு சான்ஸ் கம்மி.
சப்போஸ் அப்படி ஆடினாலும் அவன் அடிக்கிற பால் மேலே போய் செத்துருவோம் பொழுது. எல்லாமே அப்போ தான் ஸ்டார்டிங் கோச்லேருந்து எல்லாமே அப்போ தான். அவர் கோச் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மேட்சஸ் ஆடினதுக்கப்புறம் நேஷ்னல் செலக்ட் ஆடினேன். கேடட் லெவல் அண்டர் 12 சொல்லுவாங்க கேடட். அப்போது அந்த மேட்சுக்கு போகும்போது கேம்ப் போடுவாங்க, 10 டேஸ் கேம்ப்பு. அந்த கேம்ப்பில் வந்து ஆனந்த் அங்கிள் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருந்தாங்க அப்போது, அவங்க கோச் பண்ணாங்க அந்த மேட்ச் போகிறப்போ. அப்புறம் பங்கார் பாபு சார், அவரை வந்து ஃபாதர் ஆஃப் கேரம் சொல்லுவாங்க, அவங்க ட்ரெயின் பண்ணாங்க. பட் மெயினாக அப்போ தான் எல்லாமே சொல்லி கொடுத்தது. நாகஜோதி வீட்டுக்கு பக்கத்திலேயே இன்னொரு கேரம் பிளேயரும் இருக்கார், அவர் பேர் மகேந்திரன். நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸாக நான் கேரம் விளையாடிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்ட்டிசிபேஷன் பண்ணி வின் பண்ணியிருக்கேன், ஸ்டேட் லெவலையும் பார்ட்டிசிபேஷன் பண்ணி வின் பண்ணியிருக்கேன். ஸ்டேட் லெவலில் பார்ட்டிசிபேஷன் பண்ணுற வின்னர் ரன்னருக்கு வந்து சவுத் ஜோன் சான்ஸ் தருவாங்க. அதில் வந்து 2 டைம்ஸ் வந்து செகண்ட் ஹாப் வந்திருக்கேன், ரன்னர் ஹாப். அது மூலயமா வந்து நேஷ்னல்ஸு 3 டைம்ஸ், ஜூனியர் நேஷ்னல்ஸ் 2 டைம்ஸ் விளையாடிருக்கேன், சப் ஜூனியர் நேஷ்னல்ஸ் 1 டைம் விளையாடிருக்கேன். இதில் வந்து என்னோடய டீம் சாம்பியன்ஷிப் தேர்ட் லெவலில் வந்திருக்கேன். ரொம்ப வறுமையான சூழலில் அவர் அம்மாவின் உழைப்பாலும் தன்னோட திறமையாலும் மகேந்திரன் கேரமில் சாதிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏசர்பாடியில் பல கேரம் பிளேயர்ஸ் இருக்காங்க, ஆனால் அவங்க விளையாடுறதுக்கான கேரம் ஹால் இன்னும் இல்லைன்னு வருத்தப்படுறாங்க. நீங்கள் ஒரு ஃபுட்பால் கிரௌண்டை கட்டி விட்டுங்கன்னா அதில் ஃபுட்பால் ஆட தெரிஞ்சு மட்டும்தான் ஆட முடியும், வேறு யாராலும் ஆட முடியாது. ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா சிந்தாதிரிப்பேட்டில் பார்த்தீங்கன்னா கேரமுக்குன்னு ஒரு ஹால் கட்டி கொடுத்துருக்காங்க. சிந்தாதிரிப்பேட்டில் வேப்பேட்டில் பார்த்தீங்கன்னா கேரமுன்னு ஒரு ஹால் கட்டி கொடுத்துருக்காங்க. பழைய ஆட்டோடி இது மாதிரி ஸ்டாண்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேரமுன்னு ஒரு ஹால் கட்டி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஹால் நம்ம வேசற்படியில் அந்த வளர்ச்சி எதுவுமே இல்லை பசங்களுக்கு இல்லை. அப்போ பொழுதுபோக்காக பசங்களுக்கு விளையாட்டு சிந்தனை இல்லைன்னு சொன்னால் பசங்களுடைய எண்ணம் எங்கே போவோம், எங்கே போவோம்? இப்போ நாங்கள் சின்ன பசங்களாக இருந்தபோது வீட்டு விளையாட்டு ஸ்கூல் விட்டு முடியும் போதே நினைப்போம், என்ன பண்ணோம் பாப்பா, வீட்டு என்ன பண்ண கபடி ஆடலாம், வீட்டு என்ன பண்ண கேரம் போர்ட் ஆடலாம், வீட்டு என்ன பண்ண செஸ் ஆடலாம், அப்படி தான் என்னுடைய நினைவுகள் ஓடிச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் பசங்க என்ன பண்ணணும்னு குழந்தைகளே தெரியல. அது தெரியாமல் நம்ம தான் செல்லை வச்சு நோண்டிக்குது, இப்படி இது பண்ணி நிற்குது. அந்த செல்லை வச்சு நோட்டி பசங்க என்னத்தை சாதிக்கும்? நாகஜோதி அவங்கள்ட்ட பேசின வரைக்கும் அவங்க பார்த்த வெற்றி எல்லாத்தையும் கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ளே உள்ள ஒரு வருத்தம் இருக்குன்னா கேரம் போர்டை இன்னும் ஸ்ட்ரீட் கேமாகவும் தெரு விளையாட்டுமாகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கிரிக்கெட்டுக்கு கிடைக்கிற அங்கீகாரமோ இல்லை செஸ்ஸுக்கு கிடைக்கிற அங்கீகாரமோ இந்த கேமுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது அவங்க பெரும் வருத்தமாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. கேரம் வந்து மோஸ்ட்டாக இந்த ரோட் சைடு விளையாடுற கேம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கிட்டேயும் அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்பாலாம் விளையாடுவாங்க, அப்பா அண்ணா வீட்டுக்கிட்ட இருக்க அண்ணா எல்லாரும் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போது அது பார்த்து பார்த்து எனக்கும் ஆடணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்பா பிளேயருன்றதுனால அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு, ஆடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்படி தான் இன்ட்ரெஸ்ட் வந்தது. நான் 11th படிக்கும் போது வந்து அப்போ தான் ஸ்டேட் மேட்ச் போகிறேன். நான் இப்போ 17 இயர்ஸ் இருக்கேன். எனக்கு ஸ்டேட் மேட்ச்சுக்கு போகும்போது நான் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டேன். 11th ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டேன். அப்போ நான் வின் பண்ணிட்டு வரேன், ரிசல்ட் வரப்போ நான் வின் பண்ணிட்டு வரேன். வின் பண்ணிட்டு வரும்போது ஃபெயில் ஆகிட்டேன்னும் போது எனக்கு வந்து கேரம் தான் ஒரு பெரிய விஷயமாக தெரிஞ்சதே தவிர படிப்பு ஒரு பெரிய விஷயமாக தெரியல. அதனால் வந்து நான் என்ன செஞ்சிட்டேன், அதை படிப்பை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு 3 இயர்ஸாக வந்து நான் மேட்சே விளையாடிட்டு இருந்தேன். மேட்ச் விளையாடும்போது நான் வந்து டிஸ்ட்ரிக்டும் வின் பண்ணேன், ஸ்டேட்டும் வின் பண்ணேன், ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தேன் அப்போ கேரமில். அது இருக்கும்போது 3 இயர்ஸ் கழித்து எங்கள் சார் அமுதவானந்த் சாரும் ஆனந்த் சார் இருக்கார், இவங்க டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருக்காங்க. விஜயராஜ் சார் வந்து ஸ்டேட் செக்ரட்டரியாக இருந்தார். அப்போ இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்ன்றது ரொம்ப முக்கியமானது, நீ வந்து அச்சீவ்மெண்ட்டும் வந்து நல்லாயிருக்கு, ஆனால் குவாலிஃபிகேஷன் கன்ஃபார்ம் வேணும், அதனால் நீ என்ன படிக்கிறியோ படி, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சப்போர்ட் பண்ணும்போது நான் கொஞ்சம் யோசித்தேன், 3 வருஷம் கழித்து மறுபடியும் படிக்கணும்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா சின்ன சின்ன பசங்களாக இருப்பாங்க. அதனால் என்ன செஞ்சேன், கொஞ்சம் தயங்கினேன். எல்ஐசியில் லலிதா மேடம்னு இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசினாங்க, அமுதவானந்த் சாரும் ஆனந்த் சாரும். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் படிங்க நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை பச்சைப்பாஸ் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு இருக்குது பாரிஸில், அதில் ஜாயின் பண்ணி விட்டாங்க. அதில் ஜாயின் பண்ணிவிட்டு 2 வருஷமும் லலிதா மேடம் தான் எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க. ஃபீஸ் கட்டி நான் 12th பாஸ் பண்ணேன். 12th பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மூலியமாகவே வந்து எனக்கு டிஜி வைஷ்ணவ காலேஜில் அட்மிஷன் கொடுத்தாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில். அது மூலயமா படித்து இப்போ டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
மகேந்திரன்ட்ட பேசும்போது அவர் கேரம் எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுது. கேரம்னால தான் அவர் படிப்பை விட்டார். அதே கேரம் தான் அவருக்கு படிப்பையும் திரும்ப தந்திருக்கு. அவருக்கு இவ்வளோ கான்ஃபிடண்டாக பேசும்போது கேரமில் பெருசாக சாதிப்பாருங்கிறத நாமளும் நம்பலாம். இங்கே இருக்கிற வீடுகள் பெரும்பாலும் சின்ன வீடுகளாக இருக்கிறதால வீட்டுக்குள்ளே கேரம் ஆட முடியாமலும் பலர் கேரம் போர்டு வாங்கவே வசதி இல்லாமல் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது. 10 வயசு ஃபஸ்ட்டு மேட்ச் நான் கலந்துக்கிட்டது SDAT ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. அந்த மேட்ச் வந்து டிஸ்ட்ரிக்டில் வின் பண்ணால் 1 to 5th standard கேட்டகரி வரைக்கும் 1000 rupees ப்ரைஸ் மணி, அப்புறம் 6 to 12th கேட்டகரி வந்து 2000 rupees ப்ரைஸ் மணி. அதே மாதிரி ஸ்டேட்க்கு போவாங்க. ஸ்டேட் போனால் 5000 வந்து 1 to 5th standard, 6th to 12th 10,000 rupees கேஷ் மணி. அதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. நான் ஆடின ஃபஸ்ட்டு மேட்ச் டிஸ்ட்ரிக்ட் வந்து இண்டோர் ஸ்டேடியமில் நடந்தது, அதில் வின்னர். அதே ஸ்டேட்டும் அங்கேயே நடத்துனாங்க, அதுலேயும் வின்னர். அதுதான் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட். நாகஜோதிக்கு எல்லாமே கேரம்ங்கிற அளவுக்கு முழு அர்ப்பணிப்போட அவர் கேரம் பயிற்சி எடுக்கிறத பார்த்து எனக்கு நாகஜோதிக்குள்ளே இருக்கிற சின்ன வருத்தத்தையும் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. கேரம் சொல்லும்போது கண்டிப்பாக நிறைய வருத்தம் இருக்குது. ஒரு கேரம்னு ஒரு பிளேயர், நான் கேரம் பிளேயர்னு சொன்னால் கேரமா அப்படின்னு ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட் இல்லாமல் கேரம் தானே, அது என்ன ஈஸி தானே, எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுறாங்க. பட் எல்லா ஸ்போர்ட்ஸுமே ரொம்ப கஷ்டம். கிரிக்கெட், ஃபுட்பால் இதுக்கெல்லாம் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கேரம்க்கு இல்லை. அந்த அளவுக்கு இல்லைனாலும் பட் என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சமாவது கொடுக்கலாம். ஆனால் கேரம்க்கு இல்லை. கேரம் யூனிவர்சிட்டி கேம் இல்லை, ஒரு ஐபிஎல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு யூனிவர்சிட்டி இருந்தாவது என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸ்கூல் வரைக்கும் ஆடுறோம், ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகிறப்போ யூனிவர்சிட்டி கேம் இல்லை, நாங்கள் எப்படி உங்களுக்கு காலேஜ் சீட் தர முடியும், நீங்கள் வந்து எங்களுக்கு என்ன விளையாடி தருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. யூனிவர்சிட்டி கேம் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேரம். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் வெளியே போய் இந்த மாதிரி கேரம் பிளேயர்னு சொன்னால் ரோட் சைடு விளையாடுறது தானே, அது வீட்டில் விளையாடுறது தானே, இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, இது நேஷ்னலில் இருக்கா, இன்டர்நேஷ்னலில் இருக்கா, அந்த மாதிரி தான் க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்களே தவிர நீங்கள் கேரம் பிளேயரா நேஷ்னல் பிளேயரான்னு யாருமே ஒரு வியந்து பேசுகிறதே இல்லை. நம்மளே தான் வெளியே போகணும். இப்போ அப்பா கூட எனக்கு கோச் இல்லைன்னா கண்டிப்பாக என்னாலையும் இவ்வளோ வந்திருக்க முடியாது. இந்த மாதிரி எவ்வளோ பசங்க இருக்காங்க நல்லா விளையாடுற பசங்க, பட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாததுனால வெளியே வர முடியல. கேரமுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் இருந்தால் நிறைய பேர் இன்னும் வெளியே வருவாங்க. எதெல்லாம் நம்ம நன்மை பாய்க்குதோ, நன்மை கிடைக்குதோ அதில் நம்ம அது போகணும். கேரமில் விட்டீங்கன்னா கேரமில் நம்ம பசங்க அனுப்பிச்சாங்கன்னு வச்சிங்களேன், கேரமில் கேரமில் கபடியில் நடக்கிற அச்சீவ்மெண்ட்லாம் நம்ம பசங்க வின்னது அதில் சான்ஸே இல்லை. சார் தமிழ்நாட்டில் கேரம் பிளேயரில் சென்னையில் தான் சார் பெஸ்ட் பிளேயரு, அதுவும் வேசர்பாடி, வேப்பேரி, சிந்தாதேரிப்பேட்டை, ஆட்தொட்டி, ரேவு, இது 5 தான் சார் பிளேயரு. இங்கேருந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறது 6 பேர் போவோம், ஸ்டேட்டுக்கு 20 பேர் போவோம், 6 பேர் செலெக்டட் நேஷனலுக்கு 20 பேர் போவோம், 6 பேர் நேஷனல் செலெக்டடு, 6 பேரும் சென்னை பிளேயர் தான் சார் வருவான். இன்றைக்கி சென்னையில் ஒரு பிளேயர் தான் வந்துக்கிறான். இன்றைக்கி போகிறேன், இப்போ நான் நாக்பூர் போகிறேன், நாளைக்கு நாக்பூர் போகிறோம், ஒரு பிளேயர் தான் வரான். காரணம் என்னென்னா ஊக்குவிப்பு இதில் கம்மி அவனுக்கு. மகேந்திரன் சின்ன வயசில் பெட்டிங் வச்சு தெருவில் ஆடிட்டு இருந்தப்ப அவரை கவனித்த சீனியர்ஸ் தான் மகேந்திரனை போட்டிகளுக்கு விளையாட அழைச்சிட்டு போயிருக்காங்க. 14-15 இயர்ஸில் இருக்கும்போது நாங்கள் இங்கே பெட் கட்டி விளையாடிட்டு இருக்கோம், போட் ரூம்னு இருக்கோம், பெட் கட்டி விளையாடிட்டு இருக்கோம். பெட் கட்டி விளையாடிட்டு இருக்கும்போது பெரியவங்க வந்து பார்ப்பாங்க, பெரியவங்க வந்து பார்த்துட்டு கேம் இருக்குது நீங்கள் மேட்ச் விளாட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக இங்கே வந்து என்கரேஜ் பண்ணவங்க வந்து இங்கேருந்து ஃபஸ்ட் டைம் என்ன மேட்ச்சுக்கு கொண்டு போனவங்க வந்து ஸ்டாலின்னு ஒருத்தர் இருக்கார், இங்கே லெஃப்ட் ஸ்டாலின் சொல்லுவாங்க அவர், பிரேம்குமார், ரஞ்சித்னு ஒருத்தர் இருக்கார் இறந்துட்டார், இவங்க சுரேஷ் இருக்காங்க ஆர்கே சுரேஷ், இவங்களாம் தான் வந்து என்னை ஃபஸ்ட் டைம் மேட்ச்சுக்கு கொண்டு போய் விட்டாங்க. அந்த மேட்ச்சுக்கு கொண்டு போய் விடும்போது அந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் மேட்ச்சில் ரன்னரப் பண்ணேன், ஃபைனல்ஸ் வந்து ரன்னரப் பண்ணேன். அதோடு அந்த மேட்ச் லெவலில் வந்து எனக்கு கண்டினியூஸ் ஆச்சு, அது பார்ட்டிசிபேஷன் பண்ணி எனக்கு வந்து ஸ்டேட் லெவலில் சான்ஸ் கொடுத்தாங்க. ஸ்டேட் லெவல் பார்ட்டிசிபேஷன் பண்ணது அதில் விளாடும் போது எனக்கு வந்து மதுரை விளாட்றேன், மதுரையில் ஸ்டேட் மேட்ச் சப்ஜூனியர் ஸ்டேட் மேட்ச் விளாட்றேன், அது சப்ஜூனியரில் வந்து டைட்டில் வின் பண்ணேன். கேரம்னாலே ஏதோ ஸ்ட்ரீட்டில் விளாட்ற விளையாட்டு, ஃப்ளூக்கில் விளாட்ற விளையாட்டு, இது எல்லாருமே ஜாலிக்காக மட்டும்தான் விளாட்றாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வேர்ல்ட் லெவல் சாம்பியன்ஷிப்புக்கும் போய்கிட்டு இருக்குது. உண்மையாகவே சொல்லணும்னா இது வந்து செஸ் மாதிரி மூளைக்கு விளை கொடுக்குற கேம் தாங்க. அவ்வளோ ஈஸியாகலாம் இதில் அடிச்சிட முடியல. இந்த சின்ன பசங்க கூட தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்குன்னு இதுக்கு தனியாக ட்ரைனிங் வேணுன்றது இது விளையாடும் போது தான் தெரிய வந்துச்சு. இந்த பகுதியில் எக்கச்சக்கமான விளையாட்டு வீரர் இருக்கிறாங்க, எக்கச்சக்கமான விளையாட்டு வீரர் இருக்கிறாங்க. அந்த விளையாட்டு வீரர்களுக்கு தகுந்தாற் போல் ஒரு விளையாட்டு மைதானம் இல்லை, சுத்தமாக இல்லை. சும்மா பேசுவானுங்க அரசியலெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், ஒரு விளையாட்டுக்கு தகுந்த ஒரு விளையாட்டு மைதானம் கூட இல்லை.
எந்த பசங்களும் இல்லை. ஒரு காலத்தில் நான் சின்ன எனக்கு 52 வயசு ஆகுது, எனக்கு 17-18 வயசு இருக்கும்போது இந்த கூட் செட்டு, இந்த கூட் செட் தான் எங்களுக்கு விளையாட்டு மைதானம். எங்கே பார்த்தாலும் ஃபுட்பால் ஆடுவானுங்க, எங்கே பார்த்தாலும் கிரிக்கெட் ஆடுவாங்க, எங்கே பார்த்தாலும் கபடி ஆடுவாங்க. இப்போ அவங்கள போலீஸ் அனுமதிக்க தெரியல உள்ளோ, ஏன்னா சமூக விரோதிகள் கூடாரம் ஆயிடுச்சு, அது சமூக விரோதிகளோட கூடாரம் ஆயிடுச்சு. கோச் பண்ணதும் ப்ராக்டிஸ் பண்ணுறது இடம் கொடுத்தது எல்லாமே காத்தராயன் சார் இருக்கிறேன், அதுக்கப்புறம் பாக்கியராஜன் அண்ணன் இருக்கிறேன், இவங்க தான் வந்து எங்களுக்கு கோச் பண்ணுறது. அதுக்கப்புறம் எல்லாம் பேக்ரவுண்ட் சப்போர்ட்டுமாக இருந்ததே இவங்க தான் இருந்தாங்க. மகேந்திர மாதிரி இன்னும் நிறைய இளைஞர்கள் திறமையோடு இருக்காங்க, ஆனால் அவங்களை அடையாளம் காணவோ வழிகாட்டவோ சரியான நபர்கள் இல்லாமல் வெளியே தெரியாமலே போயிடுறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒரு காலத்தில் இந்த கேரம் போர்டு கொடி கட்டி பறந்தது நம்ம வேசற்பாடியில். காரணம் என்னென்னா, ஒரு தெருவில் 5 பேர் போர்டு போடாடுவான், இங்கே ஒரு போர்டுனா அங்கே ஒரு போர்டு, அங்கே ஒரு போர்டு, அங்கே தெரு தெருவாக போர்டு போடாடுவான். ஆடும்போது அவன் நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி ஆடுறதுக்கு ஊக்குவிப்பான், ஆடுப்பா பண்ணுப்பா உனக்கு எதாவது நான் சப்போர்ட் பண்ணுமான்ட்டு. ஆனால் இப்போது போலீஸ் ஆடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறதில்ல, நீ ரோட்டில் போட்டு ஆடக்கூடாது போட, நீ வீட்டுக்குள்ளே தான் போட்டு ஆடணும் அப்படின்றாங்க. ஒரு சில இடம் பார்த்தீங்கன்னா சின்ன ரூமு, 10x10 ரூமில் ஒரு ஃபேமிலி தங்கினா அதில் ஒரு போர்டு போட்டோன்னா சாத்தியமே இல்லை. இல்லை ஒரு செஸ் போர்டுனா கூட பரவாயில்ல, கையில் வச்சு ஆடிலாம், அப்படி இப்படி பண்ணி ஆடிலாம், கேரம் போர்டு ஆட முடியாது. இந்த போலீஸ் துறையும் வந்து இதெல்லாம் அனுமதிக்கணும், ஒரு நமக்கு பசங்களுக்கு வந்து ஆடுறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும். போலீஸ் ரொம்ப கண்டிப்பாக கேட்டால் அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க, நீங்கள் ரோட்டில் போட போட்டாடுறீங்க, இதனால் வந்து பணம் வச்சாடுறீங்க, பணம் வச்சாருன்னு சண்டை வருது, சண்டை வருதுன்னா கொலை வருது, ஆனால் நாங்கள் அதை அனுமதிக்க முடியாது, வீட்டில் போட்டு ஆடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காலேஜில் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ லீவ் காலேஜ்க்கே போகிறது இல்லை பட் நிறைய லீவ் கொடுத்தாங்க. நான் மால்டிவ்ஸ் மேட்ச் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ 10,000 ரூபீஸ் ஸ்பான்சர் பண்ணாங்க, ஃப்ளைட் டிக்கெட் அதுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. யூனிவர்சிட்டியில் இல்லைனாலும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. பட் யூனிவர்சிட்டியில் இருந்தால் இன்னும் நிறைய என்கரேஜ் கிடைக்கும் பட் இல்லை. அடுத்து சீனியர் நேஷனலில் சாம்பியன் பட்டம் வெல்ல தயாராகிட்டு இருக்கிற நாகஜோதி அடுத்து நடக்க போகும் உலகக்கோப்பை போட்டியிலையும் இந்தியாவுக்கு கேரம் விளையாட்டில் கோப்பையை வெல்லணும்னு இருக்கிற நாகஜோதியின் லட்சியம் நிச்சயம் வெல்லுங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. நிறைய பேர் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க கேரமில். ரேஷ்மி அக்கா வந்து விமென்ஸில் அவங்க தான் இப்போ டாப்பில் இருக்காங்க, 9 times நேஷ்னல் வின் பண்ணியிருக்காங்க. மரிய ஹிருதயம் அங்கிள் அவங்க வந்து 9 times நேஷ்னல் சாம்பியன், அவர் மட்டும்தான் அர்ஜுன் அவார்டு கேரமில். கண்டிப்பாக அவங்களுக்கு ஈக்குவல் பண்ணுற அளவுக்காவது ஏதாவது அச்சீவ் பண்ணணும். ஸோ நேஷ்னல்ஸ் வின் பண்ணணும், வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கண்டிப்பாக எடுக்கணும் 2 times ஆகுது. இங்கே எங்கள் வீட்டுக்கிட்டே இளவழகி அக்கான்னு இருந்தாங்க, அவங்களும் வேர்ல்ட் சாம்பியன், அவங்கள மாதிரி நானும் நிறைய வின் பண்ணணும். மகேந்திரனும் திரும்ப சீனியர் நேஷனலில் விளையாட தயாராகிட்டு வராரு, அவரும் விரைவில் வெற்றிகளை அடைவார். எனக்கு அச்சீவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, வேர்ல்ட் லெவல் அச்சீவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டு அப்போதைக்கு எனக்கு ஒத்துழைக்கலை, அதனால் கொஞ்சம் ஸ்டடீஸ் முக்கியமாகிடுச்சு, கொஞ்சம் ஃபேமிலியை பார்க்க வேண்டிய சூழ்நிலைன்றதுனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல. கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், எல்லா ஸ்போர்ட்ஸ்க்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க பட் கேரம்ன்றப்போ சப்போர்ட் பண்ணுறதே இல்லை. செஸ் டோர்னமெண்ட் நடத்தி 50 lakhs ப்ரைஸ் மணி கொடுத்தாங்க, அதில் அட்லீஸ்ட் ஒரு 1% கேரம் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு என்கரேஜ்மெண்ட்காக ஒரு டோர்னமெண்ட் நடத்தினா கண்டிப்பாக கேரமில் நிறைய பேர் வருவாங்க. இப்போ கூட ஒலிம்பிக்ஸில் வந்து யாருமே வின் பண்ணல, சிந்து மட்டும்தான் ரன்னர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரன்னர் நம்ம அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு. பட் கேரம் ஒலிம்பிக்ஸில் இருந்தால் கண்டிப்பாக இந்தியன் பிளேயர்ஸ் தான் 1-2-3 கூட, 1-2-3 கூட அவங்க தான் இருப்பாங்க, 1-2-3 கூட யாருக்கும் போகாது, கண்டிப்பாக இந்தியன் பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. பட் கேரமுக்கு சப்போர்ட் இல்லை, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி ஒலிம்பிக்ஸில் போனால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.